இன்னும் போதில் அப்படி விட்டுருப்பா ரொம்ப பெருசாக ஆசைப்பட வேண்டாம் செய்ய வேண்டாம் இது வரைக்கும் ஓடட்டும் அலையெல்லாம் இது ஒரு பாஷை ஆண்டவர் சொல்றார் உனக்கு வந்து இப்படி நான் நினைக்கல உன் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வதற்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார் நம்ம எப்படி அழைச்சிருக்கிறாரு தங்கச்சி தம்பி அம்மா கேளுங்க எனக்கு ஆங்கில ஸ்கூல்ல படிச்சவங்க ஆங்கிலம் பேசுறதுக்கு பயம் நீங்க நம்புங்களா அப்புறம் தமிழ் பேசினா என் தமிழ் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னா மட்டும் சொல்லலாம் எனக்கு தெரியாது என் பேசுற தமிழ் நல்லா தான் இருக்குது எனக்கு எங்க அம்மா என்ன சொல்றாங்க நீ ரொம்ப கொச்ச தமிழ் பேசுறது ரொம்ப அருவருப்பா இருக்குது நீ பேசவே பேசாதான் உடனே பிள்ளைகளே பெற்றோரை கடன் பண்ணுங்கள் சொல்லிட்டனால நானும் பேசுறேன் ஆங்கிலமும் பேசக்கூடாது தமிழும் பேசக்கூடாது அப்படின்னா தான் பேசுறேன் அப்ப ஆண்டவர் பாருங்க நான் ரொம்ப மோசமா கெட்டாத்த பேசிட்டு கரடா படிச்சு வீடு வச்சுட்டு வீட்டு கரடா பண்ணிட்டு பேசுறேன் ஒன்பதாம் கிளாஸ்ல எல்லா ஸ்கூலுக்கு கலர் பென்சில் எடுத்துட்டு போவாங்க பிள்ளைங்க ஜாமெட்ரி கிளாஸ் நான் சைக்கிள் செய்ய எடுத்துட்டு போறேன் என்னுடைய கண்டிஷன் இருந்துச்சு பெருமையா சொல்ல வெக்கத்தோட சொல்றேன் ஏன் அப்படி சொல்ற தெரியுமா நான் பெரியாளு சொல்றேன் என்ன மாதிரி அளவுத்த இருந்தா அவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை ஊதிக்கணும் அதுதான் வேற ஒன்றும் தம்பி உங்களையும் ஆண்டு எடுத்து கிரேட்டா யூஸ் பண்ணுவேன் ஏன்னா பயத்துல போல கொஞ்சம் சிக்கத்துல இருக்கும் ஆனா ஆண்டு பாருங்க இந்த பயிர்ந்த ஒரு ஆள் வெக்கமான ஒரு ஆள் ஒருத்தர் வந்து வாத்தியார் நான் சொல்றேன் கேளுங்க கிளாஸ்ல வாத்தியார் கேள்வி கேட்டாருன்னா பதில் தெரியும் ஆனால் சொன்னா உச்சரிப்பு சரியா இருக்காதுன்னு தெரியாத மாதிரி நடிச்சு கையை பிரிச்சு காமிக்கணும் அவர் கரம் வச்சா அப்படின்னு அடிப்பா வாங்கிக்கிறேன் இது வாங்கினா பரவாயில்ல பாஸ் மற்றவங்க நம்ம கேவலப்பட்டு சிரிச்சா அதுக்கு ஏற்க முடியாது இப்படி வைக்கும் இப்படி பயம் அப்பேற்பட்ட ஆள் எடுத்து ஆண்டு சொன்னாரு 19 வயசுல ஆண்டுகிட்ட வந்த 23 வயசுல முடிவெடுத்துக்கு வந்துட்டேன் எல்லாரும் நடுவுசு நினைச்சாங்க எங்க அப்பா அம்மாலாம் நீ என்ன தான் வீட்டில் உட்காந்துருக்கிற திட்டத்துக்கு வேலையை விட்டுட்டு அவரை யாருமே பிரசவம் பண்ண கூப்பிடாம அது ஒன்று கூலியமாக வந்துட்டு கூப்பிடுன்னு நினைக்கிறாங்க ஆனால் யாருமே கூப்பிடல நான் பார்த்து பைப் எடுத்து வாசிட்டு பண்ணுறேன் அவன் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க அப்போ தினகரன் அடுத்துட்டா எக்ஸாம்பிள் அவர் பார் பேங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டே வேலை செய்கிறேன் வேலை செஞ்சு கூலியம் செய்கிறேன் உங்களுக்கு அவ்வளோ தூரம் அழைப்பு நிறைய வந்து ஆஃபீஸ்க்கே போகாத அளவுக்கு ஒரு மீட்டிங் வந்த பிறகு நீ டிசைட் பண்ணிக்கோ இது நடக்கிறது வெள்ளக்காரர்கள் இவங்க மத்தியில நிறைய ஊழியர் இப்போ போன ஊழியக்காரங்க சொல்றாங்க நீங்க இந்த இடத்துலாம் போயிருக்கலாமா அந்த காலத்துல அப்படியான்றாங்க ஆமா இந்த காலத்துல பஸ் கிராமத்து வழியா போற டைம்ல இருந்து நான் போயிருக்கேன் இன்னைக்கு ஹைவே எல்லாம் வந்துருக்கு சின்ன வயசுல இருந்து பெட்டி எடுத்து போயிட்டு ஆண்டு சொல்றாரு யாருமே மீட்டிங் அழைக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் மீட்டிங் எல்லாம் செட் ஆகும் அது கட்ட செய்வாரு இப்படிலாம் காரியங்கள் நடந்திருக்குது அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 வருஷமா தான் 4-5 வருஷமா ஆண்டு தமிழில் கட்டப்பட்டு வந்தேன் தமிழில் பேசுறதுக்கு பயம் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பேசுறது பயம் வெள்ளக்காரர் மட்டும் இங்கிலீஷ் தான் ஃபுல்லாக நம்ம இங்கிலீஷ் தான் சூப்பர் இப்போ தெரியுமாங்களே ஆமாம் அதுக்கப்புறம் என் தமிழை வந்து ஃபஸ்ட்டு தமிழ் நாங்கள் பாருங்கள் மதுரையில் என்ன மாதிரி தமிழ் இருக்கும் பயங்கரமான தமிழ் இல்லை அங்கே பேச கூப்பிட்டாங்க நான் போயிட்டேன் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை கேட்டேன் நான் போய் நின்று உட்கார்ந்து கொஞ்சம்
லேட்டஸ்ட் தமிழ் அதான் ஓடுது அப்படின்னு சொல்லி. எதுக்கு இதை சொல்றேன்னா, எந்த என் வாழ்க்கையில டிஸ்அட்வான்டேஜ் நினைச்சோமோ அது அட்வான்டேஜ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தோ அது அட்வான்டேஜ் மாத்திரம் நான் கருப்பாடுறோம், என் மூஞ்சி பிடிக்குது, என் முடி அப்படிங்குது, இதெல்லாம் மென்டல் ப்ராப்ளம். ஃப்ராங்கா சொல்றேன், ரஜினிகாந்துக்கு ஒரு சினிமா மனுஷத்துக்கு நல்லதா அவனுக்கு கூச்சம் வைக்கிறோம், நம்ம கற்பாருக்கிறோம், அதெல்லாம் போயிடும். ஆண்டவரு நான் செய்யறதுதான் பெஸ்ட்டு, துட்டு குட்டு ஜனங்க சினிமா பார்ப்பாங்கன்ற தில்லு அவர் இருக்குது. இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லணும், நான் செய்யறத வாய்க்க செய்வாரு சொன்னார். ஆமென். ஆமென். இதெல்லாம்
தீமை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஒற்றுமையா வேலை செய்யறாங்க.
ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு ஒருத்தர் உட்கார்ந்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு நோக்கு யார் தெரியுமா சொல்லுங்க? உலகத்திற்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது யார்? ஆனா அவர் எழுதுகிறாரு சபர் உலகத்துக்கு ஓப்பு ஜீசன் எல்லாருக்கும் தெரியும். ஆனா சொல்லிட்டு வீட்டில் தூங்க அவர் கூட்டம். ஆனா இந்த உங்களுக்கு ஜீசஸ் எங்க போய் உடனே ஜீசஸ் பஸ்டாண்ட் சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு நம்பிக்கை யாரு? இன்னைக்கு கஷ்டப்பட்ட ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகிறத வந்து கிடையாது. அவங்க நம்பிக்கை யாரு? அந்த ஆம்புலன்ஸ் காரங்க கத்த சொல்லப்படுத்தாரு. ஆனா அந்த நேரத்தில் யார் வரணும் சொல்லுங்க? ஒரு வீடு எரியுதுங்க, அந்த நேரத்தில் யாரும் வரும் பயணிக்க சொல்லணும். நீங்க போய் வரும் மேல பார்த்து சூழ்ச்சிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் என்ன சாதா சாப்பிடுறது யாரும் ஒண்ணு சாதா பிலிவருது சாதா பிலிவரு அப்புறம் மசாலா பிலிவரு ஸ்பெஷல் பிலிவர்லாம் கிடையாது. நீ ஆண்களுடைய புள்ள. ஆண்களுடைய புள்ளன்னு அர்த்தம் உங்க அப்பாவுடைய எழுதுன்னு உங்களுக்கு தெரியணும். உங்க அப்பா என்ன செய்யறாரோ அதுல நீ இணையணும். அந்த தரிசனம் உன் தரிசனம் இதுதான் பிள்ளைகள். அது அழகு கரெக்டாமா? இன்னைக்கு உங்க அப்பா ஒரு குடும்பமா இது ஒரு குடும்பம். குடும்பமே இல்லாதவர்களுக்கு ஒரு குடும்பம் சேர்த்துறாங்க. அப்பா அம்மா சேர்த்துறாங்க. பாப்பா எப்படி பாருங்க பாட்டி சொல்லுவார் அம்மா சொல்லுவார் ஐயா சொல்றாங்க. உங்களுக்கு சொந்தக்காரர்கள் கூட தெரிய மாட்டாங்க. ஆனா தெரியாதவர்கள் வேற பாஷல பேசுறாங்க. அவங்க பாசம் காமிக்கிறது ஒரே ஒரு இடம் உலகத்துல சாப்பிடுறாங்க.